போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் 9 தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு 1 தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணி எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இருக்கேன். நான் இந்த எண்டிய கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த இல்லை நான் பதில் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து பிஜேபி சைட்லேருந்து வெளியிட்டால் தான் சரியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் முடிவு பண்ணல, இனிமேல் தான் போய் எங்கள் முக்கிய நிர்வாகிகளாக வந்திருக்காங்க, இனிமேல் தான் அவங்களோட அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புலேருந்து அறிவிப்பேன். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. வரல வரல. அவர் இல்லை அவர் சொல்லியிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் வந்து அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி, அதனால் எங்களை வந்து பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான், இதில் தான், அதனால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படின்னு 2-3 நாளில் வந்து தான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்கிறது நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ள வந்துடும். நான் இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன், கூட இருக்கலாம் இருக்கலாம். தஞ்சாவூர் எனக்கு சொந்த பண்ணு தான். குறிப்பா இந்த நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இது ஒரு ரீஜினல் பார்ட்டி நாங்கள் அமமுக. எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களை நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 பேர் தொகுதிகளில் தான் போட்டிடுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்ட்டோடு கொடுத்த அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகளும் வரட்டும், இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க, அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்குனாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைத்தது. இல்லை இல்லை நாங்கள் வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் 9 தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்லை கூட்டணி அந்த நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்குறோம், அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம்னு நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் எங்களுக்கு 1 தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணி எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இன்றைக்கு சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு
75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதா, அதுதான் உண்மை. ஆனால் மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்கள் 2019 பார்த்துருப்பீங்க இருக்கு. அதனால் 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுகிறது அந்த இல்லை நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களே நான் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நான் கவனிக்கல. அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால் திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்லுவோம்.